அண்மை செய்தி. ஆவடி நகைக்கடை உரிமையாளர் துப்பாக்கி காட்டி மிரட்டி கொள்ளையடித்த சம்பவம் குறித்து மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆவடி நகைக்கடை உரிமையாளரை துப்பாக்கி காட்டி மிரட்டி கொள்ளையடித்த வழக்கு தொடர்பாக ராஜஸ்தானில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆவடி நகைக்கடை உரிமையாளரை துப்பாக்கி காட்டி மிரட்டி கொள்ளையடித்த வழக்கு தொடர்பாக ராஜஸ்தானில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொலை கும்பலை சேர்ந்த மேலும் இருவரை ஆவடி போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். சென்னை அடுத்த ஆவடி பகுதியில ஒரு நகை கடையில கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக வட மாநிலங்களிருந்து வந்த கொள்ளை கும்பல் வந்து அந்த நகைக்கடைக்கு உள்ளே சென்று துப்பாக்கி காட்டி மிரட்டி அவர்கள் கடையில் இருக்கக்கூடிய அனைத்து நகைகளையுமே வந்து ஆவடி நகைக்கடை உரிமையாளரை துப்பாக்கி காட்டி மிரட்டி கொள்ளையடித்த வழக்கு தொடர்பாக ராஜஸ்தானில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொலை கும்பலை சேர்ந்த மேலும் இருவரை ஆவடி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஆவடி போலீசார் ராஜஸ்தான் சென்று மேலும் இரண்டு பேரை கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்கள். சென்னை அடுத்த ஆவடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையில வட மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் அந்த நகைக்கடை உள்ளே பூந்து அந்த நகைக்கடை உரிமையாளர் அவரை வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி அந்த கடையில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்துமே கொள்ளையடித்து சென்றனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து போலீசார், அதாவது ஆவடி போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில ஆவடி போலீசார் யார் வந்தது, எந்த வழியாக வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தனர். அந்த சிசிடிவி காட்சிகள்ல ஒரு கார் மூலமாக வரக்கூடிய கொள்ளையர்கள் அந்த காரை வந்து கடையிலிருந்து தள்ளி நிறுத்திவிட்டு அதன் பிறகு நகை வாங்குவது போல அந்த கடைக்குள்ளே உள்ளே வந்து அங்க இருக்கக்கூடிய உரிமையாளர் நகைக்கடை உரிமையாளரை துப்பாக்கி காட்டி மிரட்டி அங்க இருக்கக்கூடிய நகைகள் அனைத்துமே அள்ளி சென்றிருக்கிறார்கள். இது குறித்து ஆவடி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட நிலைதான். இது தொடர்ந்து இது சம்பந்தமாக தனிப்படையும் அமைக்கப்பட்டிருந்தது. காவல் ஆணையர், அதாவது ஆவடியுடைய காவல் ஆணையர் தலைமையில அமைக்கப்பட்டிருந்த தனிப்படை நேரடியாக ராஜஸ்தான் சென்று இரண்டு பேரை தற்போது கைது செய்கிறார்கள். ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில மேலும் இரண்டு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இரண்டு கொள்ளையர்களை பிடித்திருக்கிறார்கள் போலீசார். தற்போது அந்த இரண்டு கொள்ளையர்களையும் அங்க இருக்கக்கூடிய டிரான்சிட் வாரண்ட் வாங்கிட்டு அவர்களை வந்து அழைத்து வருவதாக போலீஸ் தலைவர் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவர்களிடமிருந்து ஏதாவது நகைகள் மற்றும் பணங்களை வந்து ரெக்கவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.